இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக. உங்களுடைய கேள்விகளுக்கு வீடியோ வாயிலாக பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தோம், ஆனால் மிக கடுமையான கேள்விகளாக இருந்துச்சு. எல்லாமே 6-4 அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுமையான விமர்சனங்களில் தொடர்ந்து நீதிபதிகள் நியாயமானவர்களா, இந்து மதம், சாதி, மனு தர்மம்னு எங்கெங்கோ கேள்விகள் போயிருந்தது. ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவிற்கான ஒரு நியாயமான பதிலை வந்து இதில் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கோம். நம்ம தனித்தனியாக வீடியோக்களில் பல்வேறு விஷயங்களை பேசுகிறத ஒன்றா ஒரே வீடியோவில் பேச மாதிரி இந்த வீடியோ வந்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோட அந்த கேள்விகள் என்ன, பதில் என்ன அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போதுமே பிஜேபிக்கு எதிராக பேசுகிறீங்க, காங்கிரஸ் பற்றிலாம் பேச மாட்டீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பிஜேபிக்கு எதிராக பேசணும் அப்படிங்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்குது. தற்போது 6 ஆண்டுகளாக அவங்க தான் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க, பல்வேறு மாநிலங்கள்லேயும் ஆட்சியில் இருக்கிறாங்க. ஸோ இவர்களுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை பற்றி பேசுவது தான் அதிகமாக நமக்கு வந்து அமையுது. அதனால தான் பிஜேபியை வந்து ரொம்ப அதிகமாக விமர்சிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் காங்கிரஸை வந்து விமர்சிக்கலை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பழைய விஷயமான இந்த என்எஸ்ஏ, யூஏபிஏ இந்த மாதிரியான திட்டங்களை பற்றி, சட்டங்களை பற்றி பேசும்பொழுது அப்போது அது காங்கிரஸ் கொண்டு வந்தது அப்படின்னும் காங்கிரஸ் மீதும் விமர்சனம் வச்சுருப்போம். ஆனால் நிகழ்காலத்தில் இந்த பிஜேபியினுடைய மக்கள் நலனுக்கு எதிரான விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அதை பற்றி பேசும்பொழுது அவர்களுக்கு எதிராக பேச வேண்டியிருக்கு. 2021 டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே பி சந்தோஷ், 2021 டிஎம்கே வருமா ஏடிஎம்கே வருமானலாம் நம்மளால் எக்ஸாக்டெல்லாம் கணிக்க முடியாது. இல்லை யார் வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே ஒரு அரசியல் விழிப்புணர்வோடு இருந்து வாக்களித்தோம் அப்படின்னு சொன்னால் யார் வருவாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக ஏடிஎம்கே வராது, அது மட்டும் தெளிவாக தெரியும். நம்ம வந்து அரசியல் விழிப்புணர்வோடு தேர்தலில் வாக்களித்தோம் அப்படின்னு சொன்னால் பொது விஷயங்கள் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை காவல் நிலையத்தில் பதிவு செய்த பிறகு என்ன செய்ய வேண்டும், காவலர்களின் கடமைகள் என்ன, மற்றும் பதிவு செய்த வழக்கிற்கு நாம் வழக்கறிஞரை நியமித்துக் கொள்ள வேண்டுமா இல்லை அரசு நியமித்துக் கொள்ளுமா என்பது பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லவும் தினேஷ்குமார் அவர்கள். அதாவது பொதுவாக நம்ம ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எஃப்ஐஆரை காவல்துறை பதிவு பண்ணுறதுனால நம்ம புகார்தாரராக இருக்கும் பொழுது அரசு தரப்பு வக்கீலே நம்ம தரப்புக்கு வந்து ஆஜராகி விளக்கம் கொடுத்து அவர்களே வாதிடுவாங்க, அரசை வழக்கறிஞரை வைக்கும். ஆனால் சில நேரங்களில் நம்மளும் வழக்கறிஞரை வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு புகார் தரோம், அதன் அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க, எதிர்த்தரப்பு அந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணுறாரு, பெயில் கேட்டு நீதிமன்றத்துக்கு வரார். அப்படி பெயில் கேட்டு வரும்பொழுது அரசு தரப்பு வந்து இந்த காவல்துறை தரப்புலேருந்து பெயிலை மறுப்பாங்க, இல்லை பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. சில நேரத்தில் இவங்க பெயில் கொடுப்பாங்க அப்படின்னு தோன்றினால் நமக்கு வந்து அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம தனியாக ஒரு வழக்கறிஞரை வச்சு நீதிமன்றத்தில் போய் அந்த மாதிரி வந்து அவருக்கு பெயில் தரக்கூடாது அப்படின்னு நாமளே வழக்கறிஞரை வச்சும் முறையிடலாம். இந்த மாதிரி இரண்டு விஷயம் இருக்குது. ஆனால் பொது விஷயங்கள் சம்பந்தமாக நம்ம புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டால் அரசு தரப்பிலிருந்தே வழக்கறிஞர்கள் ஆஜராவாங்க. தம்பி அப்துல் காதர், குறுக்கு விசாரணை நன்று, அருமையான விளக்கம், உங்களுடைய சொல்லும் விதம், அமைதியான பேச்சு சூப்பர். ஆனால் ஒன்று, உங்களையும் ஏதாவது கேஸ் போட்டு உள்ளே வைக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள், இந்தியாவில் இப்போது எது வேண்டுமானாலும் நடக்கலாம், அதனால் முன்னெச்சரிக்கை அவசியம். நன்றி காதர் சுல்தான் ஃப்ரம் மலேசியா. உங்களுடைய அக்கறைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் அவனுடைய செயல் அப்படிங்கிறத நம்பி தான் நம்ம பயணிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவு எப்போதும் இருந்தாலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உனக்கு தேசபக்தி இருக்கா ஹரிகிருஷ்ணன்? இருக்குது பிரதர், 1.5 கிலோ இருக்குது, பத்தலைன்னு சொல்லி ஹெச்ராஜா கிட்டே ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஆனால் இன்னும் வந்து டெலிவர் ஆகலை. நீங்கள் இருந்தால் கொஞ்சம் சொல்லி சீக்கிரமாக டெலிவர் பண்ண சொல்லுங்கள், ஏதோ இவ்வளோ தான் நம்மகிட்ட இருக்குது. சங்கி என்றால் என்ன, அதன் பெயர் காரணம் என்ன என்பதை விளக்கவும். விக்கி, என்ன அருமையான தமிழ் பா, ஏதோ தமிழில் கொஸ்டின் கேட்ட மாதிரியே இருந்துச்சு எக்ஸாம் எழுதும் பொழுது. ஆக்சுவலாக இந்த சங்கி அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா எல்லாருமே வந்து பிஜேபி இவர்களெல்லாம் திட்டும்போது சங்கின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆக்சுவலாக இந்த சங்கி அப்படிங்கிறது சங் பரிவார் அப்படிங்கிற ஒரு குரூப்லேருந்து வந்த ஒரு வேர்ட். இந்த சங் பரிவார் அப்படின்னா என்னென்னா வலதுசாரி சிந்தனை, குறிப்பாக இந்துத்துவ அரசியலை முன்னெடுப்பவர்கள், இந்தியாவை இந்து நாடாக மாற்றணும் அப்படின்னும், இப்போ எப்படி இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிலாம் இந்து வலதுசாரிகளாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஆதரிக்கக்கூடிய, அவர்களிடம் இருக்கக்கூடிய நபர்களை தான் சங்கி அப்படின்னு வந்து சொல்கிறது. உதாரணத்துக்கு அந்த சங் பரிவாரிலேருந்து வந்தது தான் இப்போ இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபி, விஹெச்பி, இந்து மகாசபா இந்த மாதிரியான பல்வேறு அமைப்புகள். இப்போ இந்த அமைப்புகள்லாம் ஒவ்வொருத்தரையும் தனித்தனி பேர் சொல்லி சொல்ல முடியாது இல்லையா. அதனால் அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சங் பரிவார் ஐடியாலஜிக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களை வந்து அந்த சங் பரிவார் அப்படிங்கிறத சங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. வட இந்தியாவில் இவங்களை இப்போ வந்து பக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சங்கின்னு சொல்லுவாங்க, பக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பக்ஸ் அப்படின்னா என்னென்னா அவங்க ஆர்எஸ்எஸ்குள்ளேயோ ஐடியாலஜிக்குள்ளேயோ போக மாட்டாங்க, ஆனால் மோடி அவர்கள் இப்போ எது செஞ்சாலும் வந்து அது சரியானதே அப்படின்னு ஏற்றுக்குவாங்க. அவர் வந்து டிமாண்டே
டேக்ஸேஷன் போட்டாலும் அவ்வளோதான் இந்தியா பிறந்துருச்சு அப்படின்வாங்க. அவர் வேறு ஏதாவது ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாலும் அது நாட்டின் நலனுக்கானது தான் அப்படின்வாங்க. கண்மூடித்தனமாக இந்த மாதிரி மோடியை ஆதரிக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பக்ஸ் அப்படின்னு பேர், அன் பக்ஸ் அப்படின்லாம் வந்து ஹிந்தியில் வந்து சொல்லுவாங்க. நம்முடைய ஊரில் கூட ஒரு பக்த் இருக்கிறாரு, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மோடி, நியூ இந்தியா இஸ் பார்ன் அப்படின்லாம் வந்து போடுவாங்க. அந்த பக்த் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் வந்து தெரிவிங்க. உங்கள் அரசியல் லாபத்துக்கு தானே நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க? நானும் மீமர் தான். ஆமாம், நிச்சயமாக நம்மளுடைய அரசியல் லாபத்துக்கு தான் பேசுகிறோம். நம்ம போடுற இந்த வீடியோலாம் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாம் எனக்கு வாக்களித்து நான் வந்து சிஎம் ஆகி அப்படியே ப்ரமோஷனில் பிஎம் ஆகிடுவேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் நாளில் உங்கள் எல்லாரையுமே வந்து எம்எல்ஏ எம்பி ஆக்கிடுவேன். அதனால் வந்து என்னுடைய அரசியல் லாபத்துக்காக தான் இந்த வீடியோலாம் பண்ணிகிட்ருக்கோம். ஏங்க இப்படி கேட்குறீங்க? ஆக்சுவலாக ஒரு அடிப்படையில் நம்ம சிந்தித்தோம் அப்படின்னு நினச்சோம்னா, இப்போது ஒரு 20,000 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஆல்மோஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 20,000 நபர்களும் ஒரே தொகுதியை சேர்ந்தவர்களாக கூட இருக்க மாட்டாங்க. இந்த 234 தொகுதியில் நிறைய பேர் ஃபாரின்லலாம் வேறு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணிலாம் ஒரு தேர்தல் அரசியலில் நிற்கவும் முடியாது, அதில் லாபம் பெறவும் முடியாது. இது வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாமே தவிர, தேர்தல் அரசியலில் ஜெயிக்கிறதுக்கு யூடியூப் ஃபேஸ்புக்லாம் வந்து ஒரு பாயிண்ட்னு நான் எடுத்துக்கவே மாட்டேன். அட் த சேம் டைம் அதுக்காக நம்ம பேசுகிறதுல அரசியலே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அந்தளவுக்குலாம் போயிலாம் சொல்ல மாட்டேன். நம்ம பேசுகிறதுல அரசியல் இருக்குது, அது நம்முடைய லாபத்திற்காக இல்லை, மக்களை அரசியல் படுத்தணும், சட்ட ரீதியிலாக அவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோஸ்லாம் பண்ணுறோம். ஹாய், கேன் யூ எக்ஸ்பிளைன் அபவுட் த ஹேட்டட் ஸ்டேட்மெண்ட் ஆன் பப்ளிக் ஃபோரம் காசஸ் பனிஷ்மெண்ட், ஜான் பெனிட்டோ. அதாவது இந்த சமூக வலைதளத்தில் இந்த மாதிரி வெறுப்பு பேச்செல்லாம் பேசுகிறாங்க இல்லையா, அவர்களுக்கு என்ன தண்டனை, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம சமூக வலைதளத்தில் பேசுகிறது சம்மந்தமாக 153A ஐபிசி, 295A, அப்புறம் ஐடி ஆக்டில் 66A இந்த மாதிரியான செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் சமூக வலைதளத்தில் பேசுகிற அந்த வெறுப்பு அரசியல் காரணமாக நம்ம வழக்கு பதிவு செய்யலாம், புகார் கொடுத்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். இந்த செக்ஷன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் வரையில் அவர்களுக்கு சிறை தண்டனை கொடுக்க முடியும். ஆனால் இங்கே ஆக்சுவல் பிரச்சனை என்னென்னா, டெல்லியில் ஒரு கலவரம் நடந்தது, அதற்கு அடிப்படையே வந்து கபில் மிஸ்ரா அப்படிங்கிற ஒரு பிஜேபி நம்பர் பேசிய அந்த பேச்சு தான், அந்த வெறுப்பு பேச்சு தான் சமூக வலைதளங்களில் பரவி அது வந்துச்சு அப்படின்னு எல்லோராலும் தற்போது வரை சொல்லப்படுது. ஆனால் இப்போ டெல்லியில் பதிவு செஞ்ச அந்த யாரெல்லாம் மாணவர்கள்லாம் போராடினாங்களோ அவங்களெல்லாம் வழக்கு போட்டு உள்ள வச்சிருக்காங்க. அவங்க மேலே போடப்பட்ட சார்ஜ் ஷீட்டில் அந்த கபில் மிஸ்ரா பற்றி ஒரே ஒரு பேச்சு கூட வரலை அப்படின்னு தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வெறுப்பு பேச்சு பேசுகிறவங்க மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படுறதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் மிக மிக பிரதானமாக இருக்கு. இது சம்பந்தமாக இந்த மாதிரி மதங்களுக்கு எதிராக இரு குழுக்களுக்கு மத்தியில் மோதலை உருவாக்குற மாதிரி பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எதிராக எப்படி நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கிறது, அவங்க மேலே எப்படியெல்லாம் ஆக்ஷன் எடுக்கலாம், என்னென்னலாம் சட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். இந்த வீடியோக்குள்ளே அதை பற்றி தெளிவாக இருக்குது, நேரம் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அண்ணா டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுங்கன்னா நல்ல கண்டென்ட்ஸாக, கார்த்திக் பத்மநாபன். டெய்லி வீடியோவா? வாரத்தில் ஒரு வீடியோ போட்டாலே அந்தளவுக்கு வந்து சரியாக போக மாட்டேங்குதுங்கிற கவலையில் இருக்க வேண்டியதாக இருக்குது. டெய்லி வீடியோ போட்டால் யார் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். ஏன்னா இப்போ வந்து லாக்டவுன்லாம் போயிடுச்சு, நிறைய பேர் வந்து வேலையில் பிஸியாக இருக்காங்க. ஸோ நிறைய யூடியூபர்ஸ் வேறு இருக்காங்க, நம்ம சொல்கிற மாதிரியான நம்ம வேறு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக விஷயங்கள் போடுறதில்ல. ஸோ அது எப்படி போவோம் அப்படின்னு தெரியல. நம்மளுடைய யூடியூப் டீம் வந்து சொன்னாங்க, ஆக்சுவலாக என்ன தான் ஒரு சிறப்பான வீடியோ ரெடி பண்ணி இந்த யூடியூப்பில் போட்டாலும் முதல்ல பார்க்குறாங்க இல்லையா ஒரு 100 பேர் 200 பேர், அந்த டைமில் அது யார்கிட்ட போதோ அவங்களுக்கு அந்த டாபிக் பிடிக்கல, அவங்க பார்க்கல அப்படின்னு அந்த வீடியோ ஃபுல்லாக போய் சேராதான். ஸோ இதான் வந்து யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக்ஸ் தான். ஸோ முதல்ல பார்க்குற நபர்கள் என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்க அப்படின்லாம் யோசிச்சு யோசிச்சு பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எல்லா நிறைய விதமான வீடியோக்கள் வந்து பண்ணணும், ஒரு விழிப்புணர்வு வீடியோக்கள் பண்ணணும், சட்ட ரீதியெலாம் பண்ணணும், சில மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய வீடியோக்கள்லாம் பண்ணணும், நிறைய ஆர்வம் இருக்குது. ஆனால் பார்க்க வந்து மக்களுக்கு நேரம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்குது. ஏன்னா மதன் கௌரி இந்த மாதிரி பெரிய பெரிய யூடியூபர்ஸ் அவங்கெல்லாம் வந்து எந்த டைட்டில் எந்த தம்ப்நெயில் எந்த டாபிக் எதுவுமே வேணாம், அவங்க எதை போட்டாலுமே வந்து அதை பார்க்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கிறாங்க, அவங்க நல்லா தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அதை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆனால் நமக்கு இன்னும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அமையாத காரணத்தினால ரொம்ப டிலேவாக வீடியோ பண்ண வேண்டியிருக்கு. முயன்றால் இனிமேல் நிறைய வீடியோஸ் பண்ணுறோம், நல்ல ஒரு விழிப்புணர்வு வர மாதிரி. உங்களை மாதிரி ஆடியன்ஸ் கிடைச்சிருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிங்க. Whether the present BJP and RSS Congress NEET Government of India notification words only more marks in NEET students can get MBBS seats. Being against Constitution of India Article 14, 19, 21, 32, 26, 368 thus rendered justice. Petitionல prayer எழுதுகிற மாதிரியே இருக்குது. ஓகே, அதாவது என்ன நீங்கள் கேட்குறீங்க, ராஜ விசுவாசம் அவர்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா, அதாவது நீட் அப்படிங்கிறது அதிக மதிப்பெண் எடுக்கிறவங்களுக்கு தான் சீட் அப்படின்றது, இது வந்து அரசியலமைப்புக்கு எதிரானதா அப்படின்னு நீங்கள் கேட்குறதா நான் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக அதிகமாக மார்க் எடுத்தால் சீட் கிடைக்கும் அப்படிங்கிறது அரசியலமைப்புக்கு எதிராக நம்ம பார்க்க முடியாது. ஆனால் நீட் அந்த மாதிரி அதிகமாக மார்க் எடுக்க வைக்கிற அந்த தேர்வு இருக்கு இல்லையா நீட், இந்த நீட் வந்து சமமான உரிமையை சமமான வாய்ப்பை எல்லோருக்கும் வழங்குதா அப்படிங்கிறத பார்த்தோம்னா அப்போ அது அரசியலமைப்புக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஏன்னா எல்லோருக்கும் சம உரிமை கொடுக்கணும்னு அரசியலமைப்பு சொல்லுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ரேஸ் இருக்குது,
அந்த ரேஸில் வந்து ஓடுறதுக்காக இரண்டு பேர் நிற்கிறாங்க. ஒருத்தர் மோட்டர் பைக் வச்சுட்டு நிற்கிறாரு, ஒருத்தர் சைக்கிள் வச்சுட்டு நிற்கிறாரு. ஸோ யார் ஜெயிப்பாங்கன்னு நமக்கே தெரியும். இப்போ நாம் என்ன கேட்குறோன்னா, அவர்கிட்ட ஏன் பைக் இருக்குது அப்படின்னு கேட்டால், நீ ஏன் சைக்கிளில் வர, நீ பைக்லேயும் வந்துக்கோ கார்லேயும் வந்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இதை தான் சொல்கிறோம், அரசு அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்கிற பைக்கையும் இவர்கிட்ட இருக்கிற சைக்கிளையும் வாங்கிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரே பைக்கை, ஒரே இன்ஜின், ஒரே சிசி இருக்கக்கூடிய பைக்கை பெட்ரோல் போட்டு கொடுத்து அப்போ அவர்களை அந்த ரேஸில் ஓட வச்சா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வின் பண்ண தான் நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் சம உரிமை. ஸோ இந்த மாதிரியான ஈக்குவாலிட்டிக்கு எதிராக இருக்கக்கூடிய தேர்வை தான் அரசியலமைப்புக்கு எதிரான தேர்வு அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஐ திங்க் உங்களுக்கு நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். நீட் ஏ டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் பிரசாந்த் பூஷன் கேஸ் இன் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் இன் அக்கார்டன்ஸ் டு லா. பிளாக் கேட், கருப்பு பூனை. அதாவது பிரசாந்த் பூஷன் அவர்களை பற்றி அந்த வழக்கு சம்பந்தமாக ரெண்டு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஒன்று வந்து அவர் போட்ட ட்விட்டர் பதிவுகளுக்காக குற்றவாளி அப்படின்னு சொன்னது, இரண்டாவது ஒரு ரூபாய் அவருக்கு தண்டனை விதித்தது சம்பந்தமாக ரெண்டு வீடியோ இருக்குது. நேரம் இருந்தால் பாருங்கள், இதுவே ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுவும் பத்தலை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், முடிஞ்சால் இன்னொன்று பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் கேட்கப்பட்ட கேள்வி ஆக்சுவலாக ஃபோட்டோட வந்துச்சு. அதில் அபவுட் யுவர் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் திஸ் பிக். இந்த ரெண்டு ஃபோட்டோ அப்படிங்கிறது இந்த 10 இயர்ஸ் சேலஞ்சுன்னு சொல்லி கடந்த வருஷம் வந்து ஃபேஸ்புக்கிலலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அது போட்டது தான், எனக்குமா இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2009 பாபர் மசூதி இடிப்பு அதை கண்டித்து நடைபெற்ற, சென்னையில் நடைபெற்ற ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ. செகண்ட் வந்து ஒரு சிறுபான்மை தலித் மக்கள் அரசியலில் விழிப்புணர்வு அடையாமல் இருக்கிறதுக்கு அறியாமை காரணமாக, அரசியல் சூழ்ச்சி காரணமான ஒரு பட்டிமன்றம், அந்த பட்டிமன்றத்தில் கலந்துக்கிட்டப்போ எடுத்தது. ஸோ 2009-2019 ஃபோட்டோ அதுதான் இந்த ஃபோட்டோ. மேலும் வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னால், யாரையும் வந்து ஒரு நபரை வந்து நம்ம இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறது இல்லை, குறிப்பானா அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிறது இல்லை. எல்லா தலைவர்களும், பகத்சிங்லேருந்து பாபா சாஹிப் அம்பேத்கர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி, முகமது அலி ஜின்னா, அபுல் கலாம் ஆசாத், மேலும் நம்மளுடைய உமர் முக்தார், அந்த மாதிரி பல்வேறு சேகுவரா, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம், நேரம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா நபர்கள்ட்ட இருந்தும் அவர்களுடைய காலத்தில் அவங்க சந்தித்த அந்த கடினமான சூழல், அந்த ஒரு அரசியல் சிக்கல், அந்த நேரங்களில் அவங்க எப்படி செயல்பட்டாங்க, என்ன மாதிரி முடிவெடுத்தாங்க, குறிப்பாக ஜவஹர்லால் நேரு, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பார்த்து எடுத்து தான் வந்து அது எல்லாமே ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்பிரேஷனாக தான் நம்ம வச்சுக்கிறோம். ஸோ தனியாக ஒன்றும் சொல்ல முடியாது. ப்ராஃபெட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களில் ஆரம்பித்து எல்லா தலைவர்களிலிருந்தும் முடிந்த அளவு எடுத்துக்கிறோம், மால்கம் எக்ஸ் வரைக்கும். ஸோ அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம், இதுதான் வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்ல முடியும். அரசியல் சட்டத்தின் அடிப்படை சட்டங்களை பாடத்திட்டமாக்கவில்லை, ஆனாலும் கூடுதல் பாடமாக பழைய நிதி போதனை பாடங்கள் போல் வாரம் ஒரு வகுப்பு ஏன் இருக்கக்கூடாது, எது தடுக்கிறது அப்படின்னு சொல்லி ரவிச்சந்திரன் அவர்கள் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அடிப்படை பாடத்திட்டமாக ஆக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய பிரதான கோரிக்கை. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இது பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே அந்த வாக்காளர்களுக்கு, மக்களுக்கு அரசியல் சட்டம் வந்து, அரசியல் சாசன சட்டம் மிக மிக அவசியமான ஒன்று. அதை நிச்சயமாக எல்லோருக்கும் சிறு வயதிலிருந்தே படிக்க வைக்கணும். இந்த மும்மொழி கொள்கையெல்லாம் இருக்கே, அதில் ஒரு மொழியை எடுத்துகிட்டு நீங்கள் அரசியல் சாசன சட்டம், கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்து அடிப்படை சட்டமாக வைங்க அப்படின்னு தான் நம்மளும் கேட்குறோம். எது தடுக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எது தடுக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தெல்லாம் தெரிஞ்சு எல்லா மக்களும் அதை பற்றின அறிவோடு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், காஷ்மீரில் 370 அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலை திடீர்னு நிற்கிறோம், அப்போ என்ன கேட்பீங்க? இப்போ அவங்க உள்ளே வரும்போது ஒரு ஒப்பந்தம்லாம் போட்டோமே, இந்தியா ஒரு ஒப்பந்தம் போட்டுச்சே, அதுதான் அரசியல் சாசன சட்டத்தில் இருக்குது, அதை மீறி இந்த மாதிரி முடிவெடுக்கிறீங்களே அப்படின்னு எல்லா மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அது இந்த மாதிரியான விஷயங்கள் அவர்களுக்கு பிரச்சனை. மேலும் வந்து இந்த பாபர் மசூதி வழக்கே எடுத்துப்போமே, இப்போ அந்த விஷயத்தை பேசணும்னா நம்ம மத நம்பிக்கை இதெல்லாம் கழட்டி கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். நான் முஸ்லீமும் இல்லை, நீங்கள் ஹிந்து கிறிஸ்டினும் இல்லை, இந்த மாதிரி எந்த மதமும் இல்லை. இப்போ நம்ம ஃபேக்டாகவே பேசுவோம். பாபர் மசூதி அப்படின்னு ஒரு மசூதி இருந்தது, அந்த மசூதியை வந்து இடிச்சிட்டாங்க. சரி, இடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் அது நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருது. தீர்ப்பு வரும்போது ஏன் இடிக்கிறாங்கன்னா, அங்கே ராமர் கோயில் இருந்தது அப்படின்னு. ஸோ அகழ்வாராய்ச்சி அடிப்படையில் கீழே வந்து எந்தவித கோயிலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாபர் மசூதிக்கு கீழே எந்த கோயிலும் கிடையாது. பாபர் மசூதியை இடித்தது சட்டவிரோதமானது, அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. எல்லாத்தையும் தாண்டி பாபர் மசூதி இது ரெண்டும் தவறு அப்படின்னு சொன்னால் அதை அவர்களுக்கே கொடுத்துருக்கணும், ஆனால் இந்த இடத்துல ராமர் கோயிலை கட்டலாம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, அதையுமே வந்து விட்டுருவோம், நம்ம பெருசாக இப்போ பேச வேண்டாம். கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட விட்டுருக்கணும் இல்லையா. ஆனால் அந்த முஸ்லீம்களுக்கு பாபர் மசூதி கட்டுவதற்காக வேறு ஒரு நிலத்தை தரணும் அப்படின்னு நீதிமன்றம் வந்து சொல்லுது. ஸோ இந்த மாதிரி விவகாரம் எப்படி ஏற்புடையதாக ஆகும்? ஒருத்தன் வந்து ரெண்டு பேர் பிரச்சனைன்னு வந்தானா, ஒன்று இது சரி இல்லை அது சரின்னு இருக்கணும். ஸோ இது சரி, ஆனால் அவனுக்கு இது கொடு அப்படிங்கிறாங்க. குறைந்தபட்சம், அதாவது இந்த தீர்ப்பை நான் ஆதரிக்கலை, அதை விமர்சிக்கலை, எதுவும் இப்போ நம்ம டீப்பாக பேசலை, நான் ஒன் லைன் மட்டும் சொல்கிறேன். இப்போ அந்த தீர்ப்பு கொடுக்கும் பொழுது, இது ராமர் கோயில் வந்து இங்கே கட்டிக்கலாம், ராமர் கோயில் கட்டுற ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, அவர்கள் இந்த முஸ்லீம்களுக்கு தனியாக 5 ஏக்கரில் ஒரு பள்ளிவாசலை கட்டுறதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாவது ஒரு காம்பன்சேஷன், ஏதோ ஒரு விஷயம் மாதிரி தெரியும். ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, அரசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அரசு 5 ஏக்கர் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்க முடியும்?
அரசு யாருடைய பணம், அது மக்களுடைய வரிப்பணம். ஸோ அவன் வந்து என்னுடைய மசூதி போச்சு, இவன் வந்து என்னுடைய கோயில் போச்சு, அவன் வந்து என்னுடைய சர்ச்சு போச்சுன்னு கேஸ் போட்டால் அந்த இடத்துல நீதிமன்றம் சரியான தீர்ப்பை கொடுக்குமா, அல்லது மக்கள் வரிப்பணத்தில் இதை இதை நீங்கள் நீங்கள் எடுத்துக்கங்கன்னு பிரித்து கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு ஏறும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான தீர்ப்புகள் வரும்பொழுது அந்த தீர்ப்பில் வித்தியாசம் இருக்குது, அந்த தீர்ப்பில் வந்து சில ஆபத்து இருக்குது, இது சட்டத்திற்கு எதிராக இருக்கிறதோ அப்படின்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிருவா மக்கள். ஸோ இதெல்லாம் அரசியல் சட்டம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய என்எஸ்ஏ யூஏபிஏ இந்த மாதிரியான சட்டங்கள், அஃசல் குருவை தூக்கில் போட்டது, இதெல்லாமே இருக்கும். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம வந்து August 5 பிளாக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். இதில் முடிந்த அளவு கொஞ்சம் விவரமாக பேசியிருக்கும், என்றால் இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லோரும் கட்டாயமாக படித்திருக்க வேண்டும், கல்விகளில் அது கட்டாய பாடமாக சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கோரிக்கையும். நிறைய கேள்விகள் இருந்துச்சு, எல்லா கேள்விகளுக்கும் ஒன் வேர்டில் ஆன்சர் பண்ண முடியல, ரொம்ப நீளமாக இருந்ததுனால வீடியோவுடைய லென்த் ரொம்ப அதிகமாக போச்சு. ஸோ இன்னும் சில கேள்விகளோட என்றால் விடுபட்ட கேள்விகளையும் பார்ட் 2 அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறதை பொறுத்ததும் கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சமூக வலைதளங்களில் குறுக்கு விசாரணை பக்கத்தோடு தொடர்பில் இருங்க. நன்றி.